டாசோ, இத்தாலிய கவிஞர். இவர் அந்த நாட்டின் மன்னராக வர வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரை சுற்றியிருந்த எதிரிகள் அவரை தடுக்க பார்த்தார்கள், முயற்சிகள் பல எடுத்தார்கள். பல்வேறு வழிகளில், பல்வேறு யுக்திகளில் ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யக்கூட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரோ அவரது நண்பர்களின் கடினமான உழைப்பால் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்தார், முன்னேறினார். கடைசியிலே கவிஞர் டாசோ மன்னர் டாசோவாகிவிட்டார். அவரிடம் அவரது நண்பர்கள் கேட்டார்கள், மன்னா, மன்னராகிவிட்டீர்கள், உங்களை ஒழிக்க நினைத்தவர்களை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள், எப்போது ஒழிக்கப் போகிறீர்கள்? உறுதியாக சொன்னார் டாசோ, ஆமாம், நான் ஒழித்து கட்டப் போவது உறுதி. அவர்களிடம் உள்ள ஒன்றே ஒன்றை மட்டும் ஒழித்து கட்டப் போகிறேன். ஒன்றே ஒன்றை மட்டுமா? எதை? அவர்களது உயிரையா அல்லது அவர்களுடைய உடைமையா? எதை? நிச்சயமாக அந்த இரண்டையும் இல்லை. பிறகு எதை? அவர்கள் என் மீது கொண்டுள்ள பகைமை மனப்பான்மையை ஒழித்து கட்டப் போகிறேன். தொடர்ந்தார், அவர்களை எனது நண்பர்களாக்கிக் கொள்ளப் போகிறேன், எனது அரசவையின் அங்கத்தினர்களாக்கிக் கொள்ளப் போகிறேன். பெருமைக்கு அழகு பெருந்தன்மை, பெருந்தன்மைக்கு அழகு மன்னிப்பு, மன்னிப்புக்கு அழகு எதிரிக்கும் மன்னிப்பு. மன்னிக்க பெறும் எதிரி நண்பனாகி விடுவது உறுதி. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை.